நீங்கள் யாரை வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் விமர்சிப்பீங்க, உங்களை நாங்கள் விமர்சிக்க கூடாதாங்கிற போட்டா போட்டி இப்போ அரசியலில் சகஜமாயிருச்சு. அந்த வகையில் திருச்சி சூர்யா கொளுத்தி போட்ட சரவெடி தாறுமாறாக வெடித்து புகையை கிளப்பிருச்சு. திருச்சி சூர்யா எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை செயலாளர் இடும்பாவனம் கார்த்தியையும் மோனிஸ் ராய் தமிழச்சிங்கிற ஒரு பெண்ணையும் சம்மந்தப்படுத்தி போட்டா எல்லாம் போட்டு ஏமாந்த கதை ஒன்றை எடுத்து விட்டார். அந்த மோனிஸ் ராய் தமிழச்சி ஐயோ அது அத்தனையும் பொய்னு கண்ணை கசக்கி வீடியோ வெளியிட்டுச்சு. இடும்பாவனம் கார்த்தியும் என்னை குற்றவாளி போல பச்சை பச்சையாக பொய்யை பரப்புகிறாங்க, உளவியல் ரீதியாக என்னை முடக்க பார்க்குறாங்க, திமுகவை நான் விமர்சிக்கிறதுனால என்னை குறி வச்சுருக்காங்க, என்னை காலி பண்ணணுங்கிற ஒரே நோக்கம் அவங்களுக்குன்னு குமுறி வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இடும்பாவனம் கார்த்தி பேசின வீடியோவை கலாய்ச்சி திமுகவுக்கு சப்போர்ட்டாக பெண் ஒருத்தர் காரசாரமாக பேசி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஆடியோவாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அம்புட்டு சீக்கிரத்தில் நாம் தமிழர் கட்சியை டேமேஜ் பண்ணுறது முடியாது போல. ரொம்ப மூட் ஆஃபில் இருந்தேன். இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன், கறிக்கஞ்சி இடும்பாவனம் கார்த்திகோட வீடியோ. ஒரு 23 நிமிஷம் பைபிளில் கதறி இருக்கு, கதறு கதறுன்னு கதறி இருக்கு. நிறைய பேசியிருக்கான், நாகரிக அரசியலை பற்றி பேசியிருக்கான், எப்படிலாம் எங்களை வந்து அவமானப்படுத்துகிறாங்க, இதிலெல்லாம் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், சித்திரமாட்டோம், ஆச்சா ஊச்சான்னு. அதில் எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, அவன் நாகரிகமான அரசியல்னு சொல்லும்போது சிரிப்பு வந்துச்சு. என்றைக்கிடா நீங்கள் வந்து நாகரிகமாக பேசியிருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லுங்கள், அரசியல்ன்றது பெரிய விஷயம், நீங்கள் அரசியல் பண்ணுறதில் நீங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் அரசியலை பற்றி பேசுகிறீங்க. அண்ட் எனக்கு அதில் 2-3 விஷயம் மட்டும் கேட்க வேண்டியிருந்துச்சு. ஒன்று, இந்த நாகரிக அரசியல் அது செம காமெடி, அதை விட்டுருங்க. ரெண்டாவது, திமுக அரசு எங்களை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி 2 தனிநபர்கள் பேசினதை எடுத்து வெளியிட்ருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், 2 தனிநபர்கள் பேசினது இருந்தது எல்லாமே உங்கள் நொண்ணை சாட்ட துரும்புறேங்க மொபைலில், நீ எதுக்கடா அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சேன்னு உங்கள் நொண்ணங்கிட்ட கேட்கறதுக்கு துப்பு இல்லாமல் திமுக மேலே பழி சொல்கிறீங்களே, எதுக்கு எடுத்தாலும் திமுகவாடா. ஏடா நீ ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், உங்கள் நொண்ணை ஒரு பொண்ணுகிட்ட பழகுவான், அவன் ஃபிகருன்னு சொல்லுவான், கட்சியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிசுறுன்னு சொல்லுவான், இது எல்லாத்துக்கும் திமுகவாடா காரணம். ஏடா உங்களுக்கெல்லாம் வந்து முதல்ல என்ன அவமானப்படுத்திட்டாங்க, டே மானம்னு ஒன்று இருந்தால் தாண்டா அவமானப்படுத்தணும், உங்களுக்கு அது எங்கேன்னு தேடி பார்த்தாலும் கூட கிடைக்காது, டார்ச் லைட் வச்சு தேடினாலும் கூட உங்களுக்குலாம் கிடைக்காது. அண்டா நான் பெரியாரை வந்து படிக்கிறது இல்லைன்னு தயவு செஞ்சு நீ படிச்சிடாத, படிச்சிருந்தா நீ திருந்திருப்பேன், நீ படிக்கலைன்னு எங்களுக்கு தெரியும், நீ வந்து கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. திமுக அரசு முக ஸ்டாலின் அவரெல்லாம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு, உனக்கு எதுக்குடா முதல்வர் பதில் சொல்லணும், ஏண்டா உன்னை வந்து நீ வந்து யூடியூப் ரூட்ட சகோதரர் மைனருக்கே உன்னால் பதில் சொல்ல முடியாது, அவர் கேட்குற விஷயங்களுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா, இப்போ கதறதே அதில் வச்சு தான், இதில் வந்து முதல்வர் பதில் சொல்வாரான்னு. நாம் தமிழர் கட்சிக்காரன் நீங்கள்லாம் வந்து கவுண்டமணி ஃபிலிமோட அளவுண்டு, ஏண்டா நீ எப்பப்போ என்ன மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஆக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டான்னு செந்தில கேட்பார். அதே தாண்டா, நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதில் வந்து உங்களுக்குலாம் வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மண்ணாங்கட்டி வேறு நீங்கள்லாம் கொடுக்குறீங்க. ஏடா உங்கள் நொண்ணை உங்களை வந்து கேட்டான் கிரீஸ் டப்பான்னு கேட்டான், அது நான் படிப்படியாக முன்னேறி இருக்கான், ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் கிரீஸ் டப்பான்னா, அதுக்கப்புறம் தாலி இப்போ வெண்ணெய்க ஃபிகரு பிசுறு எல்லாம் சொல்லியாச்சு, அங்கெல்லாம் உங்களுக்குலாம் மானம் அவமானமாக தெரியலையாடா, போய் முதல்ல மானத்தை எங்கேன்னு தேடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு அவமானத்தை பற்றி பேசுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.